கோவையைச் சேர்ந்த பிரபல ரேசிங் பயிற்சியாளர் தருண்குமார் கரி மோட்டார் ஸ்பீட்வேயின் ஒரு சுற்றை அதிவேகமாக 1:23 கடந்த இந்தியன் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார். கோவையைச் சேர்ந்தவர் தருண்குமார். கிருஷ்ணா கல்லூரியில் பயின்று வரும் இவர் படித்துக் கொண்டே சிஆர்ஏ மோட்டார் ஸ்போர்ட்ஸ் எனும் பயிற்சி மையத்தை நடத்தி வருகிறார். இதன் வாயிலாக ரேசிங் ஆர்வமுடைய மாணவ மாணவிகளுக்கு அதிவேக ரேசில் கலந்து கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் மற்றும் ரேசிங் குறித்த பயிற்சி அளித்து வரும் இவர் கோவையில் உள்ள தேசிய அளவில் பிரபலமான கரி மோட்டார் ஸ்பீட்வேயின் ஒரு சுற்றை தனது 300cc அதிவேக பைக்கில் 1:23 கடந்து சாதனை புரிந்துள்ளார். இவரது இந்த சாதனையை டெல்லியிலிருந்து வந்த இந்தியன் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் தீர்ப்பாளர் வினோத் குமார் கண்காணித்து சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி கௌரவித்தார். தனது சாதனை குறித்து தருண்குமார் கூறுகையில், தாம் இந்த சாதனையை செய்ய ஊக்கமளித்த டிவிஎஸ் டயர் நிறுவனத்திற்கும் அதன் பொது மேலாளர் லட்சுமணன் ஆகியோருக்கும் நன்றிகளை தெரிவிப்பதாக கூறியவர், தனது சாதனையை இன்னும் குறைந்த நேரத்தில் கடந்து மேலும் சாதனை படைப்பதே தமது அடுத்த லட்சியம் என்று நம்பிக்கை தெரிவித்தார். இதே டிராக்கில் இவரது மாணவரான அபினவ் என்ற கல்லூரி மாணவரும் குறைந்த நேரத்தில் ஒரு சுற்றை கடந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், நான் தருண்குமார். இன்னைக்கு நம்ம கோயம்புத்தூர்ல இருக்க கரி மோட்டார் ஸ்பீட்வேல இருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்ல ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ 300cc கேட்டகரி மோட்டர் சைக்கிளில் ஃபாஸ்டஸ்ட் லேப் டைம் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்காக இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லேருந்து வினோத் சார் வந்திருக்காரு. அண்ட் ஒன் ஆஃப் அவர் மெயின் ஸ்பான்சர்ஸ் டிவிஎஸ் டயர்ஸ். ஸோ அவங்களோட டயர்ஸ் டிவிஎஸ் யூரோ கிரிப். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ ஆல்சோ வாண்டட் டு தேங்க் யுனைடெட் கூலிங் சிஸ்டம் ப்ரைவேட் லிமிடெட் ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நெக்ஸ்ட் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் பண்ண வைக்கிறோம். இது கூடவே வந்து ஒரு 3 days ட்ரைனிங் ப்ரோக்ராம் நடக்குது. இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமில் வந்து ஒரு இந்தியாவிலேருந்து ஒரு 40-45 ரைடர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, போத் மேல் அண்ட் ஃபீமேல். இப்போ நான் இந்த இயர் வந்து இப்போ கொரோனாவுக்கு அப்புறம் எல்லோரும் வந்து இப்போ தான் ப்ராக்டிஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இப்போதைக்கு இன்டர்நேஷ்னல் போக முடியாதனால நாங்கள் வந்து இந்தியாவில் மட்டும்தான் இப்போ ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கோம். இன்னொரு 3-4 months சிச்சுவேஷன் பெட்டர் ஆனோன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து நெக்ஸ்ட் அப்ராட் ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அண்ட் இந்த அச்சீவ்மெண்ட் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக க்ரியேட் பண்ணோம். இது ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும் அப்படின்றத நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வச்சு எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, ரேசிங்கில் கலந்துக்கிற எல்லாருக்குமே வந்து இது ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும் அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம். இன்னும் நிறையா பேர் இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. ஸோ ஆக்சுவலாக வந்து இந்த அச்சீவ்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரி மோட்டார் ஸ்பீட்வேன்ற ஒரு ரேஸ் ட்ராக்ல வந்து ஒரு 300cc மோட்டார் சைக்கிளில் வந்து ஃபாஸ்டஸ்ட்டு லேப் டைம், அதாவது கம்மியான ஒரு டைமுக்குள்ளே வரணுன்றது தான் இதோட டார்கெட்டு. ஆல்ரெடி இந்த ட்ராக்ல வந்து பண்ணதோட ரெக்கார்டை வந்து இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. அது வந்து 1:24 0.0061. ஸோ அந்த டைம் ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு இருந்துச்சு. ரெக்கார்டு இல்லை, அது வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் ரேஸில் வந்து ஒரு ரைடர் பண்ணியிருந்தாங்க. இப்போ நாங்கள் வந்து அந்த ரெக்கார்டை வந்து இன்றைக்கி பிரேக் பண்ணியிருக்கோம். நான் ஓட்டின பைக் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவாசகி நிஞ்சா 300cc. இந்த பைக்கில் வந்து டிவிஎஸ் யூரோகிரிப் டயர்ஸ் போட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து பண்ணியிருக்கோம். நான் வந்து 1:23 0.0 micro millisecondsல் வந்து 81 அந்த செகண்ட்ஸில் வந்து நான் இந்த அச்சீவ்மெண்ட்டை பண்ணியிருக்கேன். இன்னுமே வந்து என்னோட ரெக்கார்டையுமே வந்து இன்னும் நான் வந்து அடுத்த தடவை பண்ணும்போது இன்னும் நல்ல டைமிங் பண்ணுவேன்றதை நான் எதிர்பார்க்குறேன்.